இஸ்மாயில் அழகா இருக்கு. சாரா, என்ன பிரச்சனை? அவன் நம்ம ஐசக்குக்கு உரிமையானதை முழுசா சொந்தம் கொண்டாடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு புரியல. நம்ம இனத்தை வழி நடத்த போறது யாரு ஆபிரகாம்? சொர்க்கத்தின் நட்சத்திரங்கள்ல முதன்மையான இடம் யாருக்கு? நம்ம மகனுக்கா, அவ மகனுக்கா? சாரா, ஆபிரகாம், ரெண்டு பேர்ல யாருன்னு நீங்களே முடிவெடுங்க. இல்ல, தேவன் முடிவு எடுக்கட்டும். ஹேகாரும் இஸ்மாயிலும் தீங்கின்றி வாழ்வாங்கங்கிற தேவனின் உத்தரவாதத்தின் பேர்ல ஆபிரகாம் அவங்களை இருப்பிடத்தை விட்டு வெளியேற்றினார். நல்லா இருப்ப இஸ்மாயில், தேவன் ரட்சிப்பார். என் அருமை மகனே, நீ வளர்ந்த பிறகு தேவன் உனக்கு நல்ல பல பிள்ளைகளை அருள்வார். பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உனக்காக சாப்பிட ஏதாவது செய்யறேன். பல வருட போராட்டங்களுக்கு பிறகு தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுவதையும் ஆபிரகாம் உணர்ந்தார். மீண்டும் மீண்டும் தன் விசுவாசத்தை அவர் நிரூபிக்க வேண்டியிருந்தது.
காணிக்கையா? இல்லை இல்லை, என் விசுவாசத்திற்கு நான் போதுமான நிரூபணம் அளிக்கவில்லையா?